Get up, I say. Ganga, enna idella? Kadalikkiradhukka college ku varringa? Na yaarin kadalikkala sir. Enakku ranga nadarku endha vidhamana sambandham illa. Enga rendu perum veenumey sambandhapaduthi ipdi kalaatta pandranga. Ana, ippa naanga rendu perum kadalikkala nu sonna inga yaar namba maatanga. அந்த அளவுக்கு ஆசிங்கப்படுத்திட்டாங்க அதனால சொல்றேன் இப்ப சொல்றேன் நான் ரங்கநாதர் காதலிக்கிறேன் எஸ் ஐ லவ் ரங்கநாதர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரிஜிஸ்டர் ஆபீஸ் இல்ல உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு இது கோர்ட் இல்ல காலேஜ் மைண்ட் இட் சார் எங்களால எந்த பிரச்சனையும் வராது அப்படி வந்தா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம் கங்கா எதுக்கு பிரின்சிபல் கிட்ட அப்படி சொன்னீங்க எது நம்ம ரெண்டு பேரும் கூட காதல் இருக்கதா என்ன என்னமோ நம்ம ரெண்டு பேர் கிடையில காதல் தூது போன மாதிரி கதை கட்டி விடுறானா பயந்துறதா அப்புறம் ஓடவட விரட்ட ஆரம்பிச்சுடுவான் ஆமா சொல்லிட்டா சும்மா இருந்துருவான்ல ஏதோ பிளான் பண்ணி நம்மள பணி வைக்க பார்க்கறா அவன் நினைச்சதுக்கு எதிரா இருக்கட்டும் தான் அப்படி சொன்னேன் ஓம் பதில் அவன மட்டும் பாச்சா பரவால அது உன்னை சேர்த்து பாதிக்குதே நம்ம ரெண்டு பேருக்குள்ள காதல் இல்ல போது தேவையில்லாம அப்படி ஒரு கெட்ட பேர நீயே சுமக்கணும் ஏதோ மனசுல வச்சிட்டு பிரின்சிபல் கிட்ட அப்படி சொன்னேன்னு தெரியாம நான் இல்லைன்னு சொல்லிட்டா அது உன்ன பாச்சிருமே தான் நான் இங்க சும்மா இருந்தேன் பொண்ணு கெட்ட பேரை சுமக்க கூடாதுன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது ஆனா அதே அர்த்தத்தோட சுமக்கலாம் இல்லையா அதனால நிஜமாவே ரங்கநாதன் உங்களை நான் காதலிக்கிறேன் உங்க ஸ்தானத்துல வேற யாராவது இருந்தா தேகத்துல நான் சொன்ன வார்த்தைய தனக்கு சாதகமாக்கிக்குவாங்க ஆனா நீங்க நான் எப்படி பாதிக்கப்படுறேன்னு புத்தி சொன்னீங்க அந்த மனசு அது என் முடிவுக்கு அதுதான் காரணம் ஆனா அந்த முடிவுல நான் இல்லையே ஆமா வேகமா போறோம் காரே இந்த சைக்கிளால என்னைக்கு விரட்டி பிடிக்க முடியாது என்னக்குங்க இங்க இருக்கீங்க சைக்கிள் வந்தீங்க காரணச்சு ரிப்பேரா வேகமா போறேன் கார உங்க சைக்கிளால விரட்டி பிடிக்க முடியாதுன்னு நேத்து சொன்னீங்க எனக்கு அது சரின்னு பட்டுச்சு நான் என் வேகத்தை குறைச்சுக்கிட்டேன் இல்லைன்னு நமக்குள்ள நம்பிக்கை வராது இல்லையா அதா காரை விட்டு இறங்கி சைக்கிளுக்கு வந்துட்டேன் என்ன சொல்வீங்க
சரிதானா காதல் நீரில் மீன்கள் தேடும் காதல் இதுதானா என்னை நானே எழுதி தந்தே இன்னும் சந்தேகமா கவிதை சொல்லும் கங்கை வெள்ளம் காதல் நீராகுமா ஏழை உள்ளங்கள் கோழை அம்மா தன் கண்ணை நம்பாதம்மா உள்ளம் உள்ளம் இன்பத்தை சொல்லும் 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 எண்ணத்தை சொல்லும் சொல்லும் சந்தேகம் கூடாதையா உள்ளம் உள்ளம் இன்பத்தில் துள்ளும் துள்ளும் சொல்லும் சொல்லும் எண்ணத்தை சொல்லும் சொல்லும் யாரோடு யார் என்ற கேள்வி கூடாத நான் உந்தன் தேவி யாரோடு யார் என்ற கேள்வி சொன்னது என் ஜீவன் நீ அல்லவா உள்ளம் உள்ளம் இன்பத்தில் துள்ளும் துள்ளும் சொல்லும் சொல்லும் எண்ணத்தை சொல்லும் சொல்லும் கலையில பாட்டு போட்டியில கலந்துக்கு விருப்பம்லன்னு சொல்லியா வருஷம் வருஷம் முதல் பரிசு வாங்குற நீ கலந்துக்கலனா போட்டி நல்லா இருக்காதுன்னு செக்ரட்டரி ஃபீல் பண்றாரு ஏன் கலந்துக்கல என் மேல உனக்கு கோபமா தான் இருக்கும் காதலிச்சா பாவன எனக்கு குடும்பத்தில் பிறந்தானா நம்ம காதல் விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய வைக்க முடியும் அது வரைக்கும் நம்ம விஷயத்த மறைச்சு வைக்க வேண்டிய கட்டம் எனக்கு இருக்கு உன் மனசை பாதிச்ச வார்த்தை எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு மறந்தா இருக்கும் போது என்னால என்ன செய்ய முடியும் உங்ககிட்ட தான் உண்மையை சொல்ல முடியும் அவங்க கிட்ட போய் தான் சொல்ல முடியும் நடக்க போற பாட்டு போட்டியில நீ கலந்துகிட்டா நான் சொன்னதை நம்புறேன்னு அர்த்தம் இல்லனா என்ன விரும்பலேன்னு அர்த்தம் என்ன தனியா நின்னுட்டு இருக்க உன் ஃப்ரெண்ட் பரிமளாவை காணோம் கேண்டீன்ல இருப்பா கங்கா உங்ககிட்ட தனியா பேசணும் சொல்லுங்க கங்கா ஐ லவ் யூ இந்த வார்த்தையை நான் சொல்லும் போதெல்லாம் நீ விலகி போயிட்டு இருந்த இப்போ நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்க நீ மட்டும்தான் நெருங்குறியா இல்ல உன் மனசும் சேர்ந்து நெருங்குதானே எனக்கு தெரியல சொல்லு ப்ளீஸ் கங்கா இந்த விஷ பிரச்சனைக்கு பதில் சொல்லாமலேயே பிரேமோட பேசி பழகி சமாளிக்க முடியாதா ஒரு 3 மாசம் தானே ஒரு பொண்ணு நினைச்சா முடியாத விஷயமே இல்ல இருக்கலாம் அந்த பிரேம்குமாரை பத்தி தெரியும் இல்ல நேரடியா பதில் சொல்லாம தப்பிக்கவே முடியாது அப்ப அவன் எதிர்பார்க்கிற அந்த பதில சொல்லிடு
ஆமா கங்கா நீ காதலிக்கிறதா நடிக்க தவிர வேற வழி இல்ல அப்படி என்ன கட்டாயம் பிரேம் அப்பா கிட்ட நாம கொடுத்த நம்பிக்கை தான் நம்மள பொறுத்த வரைக்கும் அவர் நோயாளி வைத்தியத்தை வார்த்தையில குடுக்குறோம் அவ்வளவுதான் நாம படிச்சவங்க மத்தவங்களுக்கு முன்னாடி நடந்துக்கணும் சாகுற வரைக்கும் பிரேமோட மனசு சஞ்சலப்படக்கூடாதுக்காக நீ நடிக்கிற நடிப்பு உன் புண்ணியத்தை கெடுத்துருமோ கற்புக்கு கழக வந்துருமோன்னு நினைக்காத நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது மத்தவங்களை பத்தி என்ன கவலை அதே சமயம் மத்த பெண்கள் போல நீ இல்லைங்கிறது தெரியும் மனித அபிமானத்துக்காக போடுற வேஷத்துல நடிக்க வேண்டிய பாத்திரம் நல்லதா இருந்தா கெட்டதா இருந்தா பிரேமிகிட்ட இப்ப நீ பழகிட்டு இருக்குது எப்படி பொய்யோ அதே மாதிரி காதலிக்கிற சொல்ல போறதோ பொய் தானே பயப்படாதுங்க ஹலோ கங்கா ஹியர் கங்கா பிரேம் குமார் காலேஜ்ல நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல என்ன கங்கா பேச மாட்டேங்கற போன வெச்சிட்ட சொல்லு இருக்கியா தூங்கிட்டியோ நினைச்சேன் போன் அடிக்குதே காதல விழல கங்கா டே செஞ்சு மறுபடியும் போன வச்சிடாத என்ன வருத்துறாத விரும்பலன்னு சொல்லிடாத நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது எனக்கு எதிராக முடிவு இருந்தா நான் இப்பயே செத்து போயிடுவேன் சொல்லு கங்கா சொல்லு ப்ளீஸ் நாளைக்கு என் பர்த்டே அதுக்கு நீ கட்டாயம் வரணும் வந்தா நீ சொன்னது உண்மை வரலனா நீ சொன்னது போய் கங்கா என்ன அவமானப்படுத்தாதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தியா
வெளிப்படியா சிரிச்சு பேசுற ஆனா மனசுக்குள்ள வேற என்னமோ இருக்கு நிஜமா சொல்லு நீ என்ன காதலிக்கிறியா சொல்லு கங்கா நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேன் அதுக்காக உடனே என் மேல கை வைக்கணுமா இதுவரைக்கும் முட்டாள்தனமா முரட்டுத்தனமா நடந்துட்டு இருந்த நீங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரீங்க எப்ப முழு மனுஷனா மாறிட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வருதோ அப்பதான் நம்ம காதல் முழுமையடையும் அது வரைக்கும் இந்த மாதிரி தொடர்ந்தால எனக்கு பிடிக்காது கங்கா என்ன இவ்வளவு கீழ்த்தரமாவ நினைச்சிட்டு இருக்க உன்னை தொடணுங்கிறது என் ஆசை இல்லை உன் கூட வாழணும் உன் அழகான உடம்பு எனக்கு முக்கியம் இல்லை உன் மனசுதான் முக்கியம் இப்ப சொல்றேன் நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன் எந்த சூழ்நிலையிலும் உன் விருப்பம் இல்லாம என் கை உன் மேல படாது இது சத்தியம் காதல் சத்தியமா எந்த சூழ்நிலையில உன்னை தொடமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண ஆனா கிணத்துல விழுந்து உன்னை தொட்டு தூக்கிட்ட மூச்சு திணறி நீ செத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் கை உன் மேல பட்டுச்சு உன்னை தொட்டு பார்க்கணுங்கிற ஆசைக்காகல பேட்ட வீசி எரிஞ்சு என்னை இன்சல்ட் பண்ண எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க இன்னைக்கு இதே காலத்துல காலேஜுக்கு போ நான் உங்ககிட்ட கெஞ்சறத யாரும் பார்க்க கூடாது No one should watch it அதுக்காக தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன் அது ரவுடி தனம் பொறுக்கி தனம் சொன்னா எனக்கு கவலை தம்பிக்காக நீங்க கட்டின பணம் இத குடுத்துட்டு போக தான் வந்தேன் ரொம்ப நன்றி வர இவ்வளவு அவசரமா நீங்களே இங்க காலேஜ்ல வந்து கொடுக்கணுமா கடன் அடைக்கிறதுக்காக மட்டும்தான் இங்க வரல என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம்
அனுதாபத்தில் என் தம்பிக்கு நீ செய்யற உதவி உங்க ரெண்டு பேர் உறவையும் பலப்படுத்தலாம். ஆனா குடும்பத்துக்கு அவனுக்கும் உள்ள உறவு உங்க காதலால பலவீனமாயிடக்கூடாது. இதையும் சொல்லிட்டு போகதா வந்த. நேத்து பாத்தீங்கல்ல நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்ல வேண்டிய உங்ககிட்ட சொன்னியா? உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்க? என்ன பேச மாட்டேங்கிற சொல்லு. உன் மாவு தான் என் பயத்தை அதிகமாக்கிட்டு இருக்கு. பேச போறியா இல்லையா? நான் பத்தன்றதுக்குள்ள நீ பதில் சொல்லி ஆகணும், இல்ல நான் அந்த விஷத்தை குடிச்சிருவேன். முடிஞ்சா என்ன காப்பாத்து. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்பதான் முடிச்சாரா? ஏன் இப்படி செஞ்சீங்க? காலேஜ் காம்பவுண்ட்ல பாய்சன் குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன ப்ராப்ளம்? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இந்த பேச்சே இருந்திருக்காது. தேங்க்ஸ். தேங்க்ஸ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லுங்க. ஏனா கரெக்ட் டைம்க்கு அவ தான் உங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணா. மனசு வார்த்தையால பதில் சொல்லிய தவிர கிட்டத்தட்ட உங்க கூட நான் வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். நீ வாழ்ந்துகிட்டே இருக்கிற, நான் ஏற்கனவே உங்க கூட வாழ்ந்து புரியல. வா. பாத்தியா, 24 மணி நேரம் என் வீட்டுல என் கண் முன்னாடி நீதான் இருக்கிற. உன்னையே பார்த்துட்டு இருக்கிறத தவிர எனக்கு வேற வேலையே இல்லை. பார்த்து பார்த்து என் கண்ணு வலிச்சிடக்கூடாதுன்னு கடைசியில் என்னை காதலிச்சிட்டேன். அப்புறம் நம்ம கல்யாணம். இப்படி ஒரு கல்யாணம் எங்கேயும் நடக்கலைன்னு கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. காதலிக்கிறதுக்கு தகராறு பண்ணாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஆசைகளுக்கெல்லாம் எப்படி ஈடு கொடுத்த தெரியுமா?
மாதிரி பொண்ணோ என்ன மாதிரி பையனோ நமக்கு பிள்ளைங்களா பிறந்திருக்காங்க ஒரு நாள் எனக்கு பிடிக்காத ஏன் சமைச்சேன்னு கேட்டேன் அதுக்கு நீ வாயாடின ஆத்திரம் தாங்காம உன்ன அடிச்சிட்டேன் நம்ம பிள்ளைங்கள ஆசையா வளர்த்தோம் அருமையா படிக்க வச்சோம் நல்ல இடத்துல அவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அவங்களும் புள்ள குட்டிகளை பெத்து உன்னை நீ தாத்தா பாட்டி ஆக்கிட்டாங்க எனக்கு தான் நினைச்சிருச்சு பேரன் பேத்தி எடுத்த பிறகும் கங்கா பாட்டிக்கு கட்டு விடல வாழ்க்கையில எல்லா சுகத்தையும் கொடுத்தேன் கங்கா என்னை விட்டு முதல்ல பிரிஞ்சிட்டா நீ செத்த கொஞ்ச நாள்ல நானும் செத்துறேன் செத்த பிறகு நம்ம படத்துக்கு நம்ம பிள்ளைங்க மாலை போட்டு வச்சிருக்கத பாத்தியா கங்கா உங்களுக்கு ரொம்ப சேனலம் ஆமா என்னதான் கற்பனையா இருந்தாலும் அதுக்காக முதல்ல என்ன சாகடிச்சிட்டீங்க முதல்ல நான் செத்துட்டா நீ விதவை ஆயிடுவே எந்த பொண்ணு புருஷனுக்கு முன்னால செத்துணும்னு தான் விரும்புவா அந்த தீர்க்க சுமங்கலிங்கிற பேரு என் கங்காவுக்கு கிடைக்கணுங்கிற ஆசையில தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு முதல் மாலை உனக்கு போட்டுட்டேன் காதல் நிறைவேறலனா அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மத்துல நீ நானாவும் நான் நீயாவும் பிறக்கணும் இந்த ஜென்மத்துல நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தேங்கிறது அடுத்த ஜென்மத்துல பிரேம்குமாரா பிறந்தாலாவது நீ புரிஞ்சுக்கோ இல்லையா இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்புறம் ஏன் கண்ணீர் விடுற அருகதே இல்லாத எனக்கு இப்படி ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கே அந்த சந்தோஷத்துல தான் கண்ணீர் வருது அப்படின்னா இனிமே இந்த கங்கா உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்க மாட்டா அப்ப கூட உங்க விருப்பத்தை நேரடியா சொல்ல மாட்டியா என் விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இதையெல்லாம் வரைஞ்சு என் கூட வாழ்ந்துருக்கீங்களா One second. Tie it, போடுங்க சொல்றேன் உங்க ஆட்டோகிராஃப் புக் கொடுங்க இனிமே ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க முடியாதவங்க தான் ஃபார்மல் கையெழுத்து வாங்கணும் நமக்குள்ள இதெல்லாம் எதுக்கு ஆஃப் கோர்ஸ் நம்ம ரெண்டு பேர் உறவு காலேஜுக்கு வெளியில பட் நம்ம எல்லாம் இங்க ஸ்டூடண்ட்ஸ் தானே சோ ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணோம் இல்லையா ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் இனிமே ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க முடியாதவங்க தான் ஆட்டோகிராஃப்ல கையெழுத்து வாங்குவாங்க நமக்குள்ள இது எதுக்கு
கங்கிராஜுலேஷன்ஸ் கங்கா, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்க. ரிசல்ட் வந்திருக்கு பாரு. தெரியும். பரிமள ஃபோன் பண்ணா. நீ பாத்து கன்ஃபர்ம் பண்ணிக்க வேண்டாமா? அத அப்பா பாத்துட்டார்ல. அது போதும். என்னாச்சு உங்களுக்கு? ஹலோ. ஹலோ. நான் ரங்கநாத பேசுறேன். சொல்லுங்க. யூனி பேப்பர் பாத்தியா? ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம ரெண்டு பேருமே பாஸ். ஆமாமா பாத்தேன். ஏன் ஒரு மாதிரியா பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ரெண்டு பேரும் சினிமாக்கு போலாமா? சாரி ரங்கநாதன், இன்னும் நாளைக்கு போலாம். இன்னைக்கு நான் எங்கேயும் போறதா இல்ல. ஒரே தலைவலியா இருக்கு. அப்படியா? பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்துக்க. நான் அப்புறமா கனெக்ட் பண்றேன். ஓகே கங்கா. கங்கிராஜுலேஷன்ஸ், நம்ம ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம். பை த பை அங்கிள் ஆண்டி, ஒரு அப்ளிகேஷன். கங்காவை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். நீங்க அனுமதி கொடுக்கணும். எங்க பிரேம்? எதுவும் கேட்க கூடாது. மாட்டேன்னு சொல்லிடாத. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில போகாத இடம், இப்ப போலான்னு இருக்கேன். நீ கூட வரணும். ஓகே. புடவை கட்டிட்டு வா. நிச்ச பூர்ணே நிரவாதி என்ன கங்கா தலைவலின்னு போன்ல சொன்ன? இல்ல, அது பிரேம்குமார் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. என்ன கோவிலுக்கு கூப்பிட்டாரு. என்னால சிஜி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ சொல்லவே நான் புரிஞ்சுக்குவேன். அவ அப்படி இல்ல. சரி, அது போகட்டும். உனக்கு என்னாச்சு? நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? நேத்து கோயில சொன்ன. காதல பத்தி எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. காதலிக்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. ரொம்ப பேருக்கு முடிவு சோகமாட்டா அமைஞ்சிருக்கு. அது ஏன் ரங்கநாதன்? ஒன்னு அந்தஸ்து, இன்னொன்னு ஜாதி. ரெண்டு ஏதாவது ஒண்ணு தலையிட்டு காதல பிரிச்சிருக்கு. இப்படி ஒரு சோதனை நமக்கு வந்தா நான் எங்க அப்பா அம்மாவை தூக்கி அடிச்சிருவேன். நீங்க? நானும் தான். அப்போ உங்களை நம்பி எந்த நிமிஷமும் நான் என் வீட்டு வாசப்படியே தாண்டலாம். நிச்சயமா. என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு. அது முடிஞ்சு நம்ம கல்யாணம் தானே? அதுக்கு முன்னாலே எனக்கு தாலி கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? சரி, ஏதோ ஒரு வேகத்துல தாலி கட்டி நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னே வச்சுக்குவோம். என்ன நடக்கும்? அண்ணன் தான் காதலிக்கலாமா? நான் கூடாதானு கொடி பிடிக்கிற தங்கச்சி, தம்பி தம்பின்னு தான் வாழ்க்கையே பறிகொடுத்துருவேன் தவிக்க போற உங்க அக்கா, மக வழி தவறிட்டா அப்பவே செத்து போயிடுவேன்னு மண்ண நட்டினோட அலையற உங்க அம்மா, இவங்களுக்கு நடுவுல நம்ம சந்தோஷமா வாழ முடியுமா? இதுக்கா காதலிச்சோம்? காதலிக்கு பணமும் ஜாதியும் தான் எதிரி நினைச்சிட்டு இருக்கோம். வாழ்ந்து பார்க்கும்போதா வேற பிரச்சனையும் புரியுது. அப்ப காதல்ங்கிறது பொய்யா? காதல் புனிதமானதா? ஆனா கை கூடுமா கூடாதான்னு யோசிக்காம மனசை பறிக்கொடுக்கிற பாருங்க, அதுதான் தப்பு. பிள்ளைகளை பெத்து வளர்த்து சோறு போட்டு துணிமணி எல்லாம் கொடுத்து ஏன் உயிரையே கொடுக்க துணிய அப்பா மக்கள் எல்லாம் காதல்லாம் ஏன் மூஞ்சி சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. வேண்டாம் ரங்கநாதன், நம்ம பிரிஞ்சிருவோம். உன் கை விட்டுருவானு என் மேல சந்தேகம் வந்துருச்சுல? இல்ல, பயம் வந்துருச்சு. காதலிக்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் வரைக்கும் தான் பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. உங்க மாதிரி குடும்பத்துல பிறந்த ஆம்பளைகளுக்கு கடமைக்கு அப்புறம் தான் கல்யாணம் வர முடியும். இத
என்கிட்ட புரிஞ்சுக்காம உங்கள தேர்ந்தெடுத்தது ஏன் தப்பு தானே? அதுக்காக எனக்கு மனசாட்சி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? உங்க மேல எந்த தப்பு சொல்ல? உங்களை சலனப்படுத்தினதே நான் தானே. இப்படி எல்லாம் பேசி ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திக்கணுமா? ஏன் ஏமாத்திக்கணும்? கண்ணீர் விடுறதுக்கு நாம முட்டாள்கள் இல்ல, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நாம கோழிக்கணும் இல்ல. படிச்சிருக்கோம், புரிஞ்சுக்கிட்டோம், பிரியிடும். பாதிக்கப்பட்டது மனசு, அது இந்த முடிவை தாங்கிக்குமா? இந்த முடிவுக்கு வர வச்சதும் அந்த மனசு தானே? ஆயிரம் இருக்கலாம், உன் வாழ்க்கை நினைச்சு பாத்தியா? கவலைப்படாதீங்க, நான் பிரேம கல்யாணம் பண்ணிக்க போறேன். பணத்துக்கோ அழகுக்கோ ஆசைப்பட்டு நான் இந்த முடிவுக்கு வரல. நாட்கணக்கு வளர்க்குறேன், அவர்கிட்ட இந்த ரெண்டு எதிர்பார்த்தா அது முட்டாள் தரும். தெரிஞ்சிருந்தோம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? நீ விதி வேற இருக்கா? எந்த அனுதாபத்துல அவரை காதலிக்கிறதா நடிச்சிட்டு இருக்கணும்? அதே அனுதாபம் அவர் ஏமாத்திட்டு இருக்கோமே, நீ என் மனசு போட்டு உடுத்திட்டு இருக்க. காதலுக்காக உயிரை விடுற அளவுக்கு அப்பாவியா இருக்கிற அவர் மேல எனக்கு இப்பவும் காதல் வந்துடல. கெட்டவனே நினைச்சவன் நல்லவனா இருக்கும் போது நல்லவனே நினைச்சிட்டு இருக்கிறேன்னா நல்லவனானு என் மனசாட்சி கேக்குது. அதுக்காக உன்னை நீ அழிச்சுக்கிறமா? ஆசைப்படவங்களை எல்லாம் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா பிரேமோட ஆசை வளர்றதுக்கு நான் காரணமா இருந்துட்டேனே, அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். அதுக்கு நம்ம சூழ்நிலையும் சாதகமா இருக்கே. பிரேம் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடாம இருந்தா நாம கல்யாணம் பண்ணிருப்போம், வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்திருக்கும். பிரச்சனையா இதானே கங்கா? உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில அவசரப்பட்டு நான் எடுத்த முடிவுக்கு இது எனக்கு தானே கொடுத்துக்கிறேன் சுய தண்டனை. கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணதனால பத்திரிக்கை கூட அடிக்க முடியல. நீ எல்லாரும் வீட்டோட அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? கங்கா கூட நானும் வந்தது உங்களுக்காக தான், வராம இருந்துடாதீங்க. என்ன ரங்கநாதன்? அவசியம் வந்துடும். அப்போ நாங்க வரோம். கங்கா போலாமா? கங்கா, பேசிட்டு வா. மனசாட்சியோட நீ எடுத்த முடிவுக்கு நான் ஏன் மௌனமா இருக்க தெரியுமா? காதலிச்சவள கையூர்ல கையால் ஆகாதவனா நீ நினைக்க மாட்டேங்கிற நம்பிக்கைதான். அந்த உண்மை நமக்குள்ளே இருக்கட்டும். அச்சலைய நான் போடுறேன், தாலியை நீ கட்டு. பிரேம் என்ன இதெல்லாம்? எல்லாமே எனக்கு தெரியும், விளக்கம் சொல்ல நேரம் இல்ல, சீக்கிரம் தாலியை கட்டு. வேண்டாம் பிரேம் வேண்டாம், கல்யாணம் விட்டு கூத்தாக்கிடாதீங்க ப்ளீஸ். நம்ம பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது நமக்குள்ளேயே இருக்கட்டும். உங்க ரெண்டு பேருக்குமே அறிவு இல்லை, நான் தான் உன்ன விரும்பினேன், நீ என்ன விரும்பினியா? பிரேம் என்ன பத்தி நல்லா தெரிஞ்சும் காதல விட கருணைய பெருசுன்னு பழக விட்ட அதுவே பெருசு. நாங்க முடிவெடுத்ததுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. தயவு செஞ்சு நான் சொல்றதுக்கு கொஞ்சம் கேளுங்க. எல்லாம் எனக்கு தெரியும், பீச்சில் நீங்க பேசிட்டு நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கே உங்களை அட்வைஸ் பண்ணியிருந்தா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. உங்களை வழிக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த கல்யாணம். மிஸ்டர் பிரேம், என் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க வேண்டியதுன்னா நீங்க இல்ல. ஐ எம் சாரி, யூ ஆர் டூ லேட். மிஸ்டர் ப்ளீஸ் எஸ்கியூஸ் மீ. உரிமை கொண்டாடியோ, சென்டிமெண்ட்ஸ் பேசியோ, புத்திமதி சொல்லியோ இங்க எதுவுமே நடக்க போறதில்ல. இங்க நடக்க போறது ஒரே ஒரு விஷயம், அது இவங்க கல்யாணம். சரி தம்பி, அதுலதான் என்னமோ பிரச்சனை இருக்கும் போல் இருக்கு. என்ன விவகாரம்னு தெரிஞ்சா பேசி முடிவெடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்.
எங்க கதையே பெரிய கதை. அத சொல்லி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இங்க யார் யார கல்யாணம் பண்ணாலும் உங்களுக்கு சாப்பாடு நிச்சயமா உண்டு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவ்வளவு சொல்லி நீங்க கேட்கலனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பத்துன்றதுக்குள்ள தாலி கட்டலனா இன்னும் பத்து நாள்ல போக போறேன். உயிர் பத்தே நிமிஷத்துல போக போகுது. சீக்கிரம் முடிவு பண்ணு. சொல்லு
ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து பிரிஞ்சிட்டோம். அப்படி எல்லாம் பேசிட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டே இப்ப உங்க மனைவியை நடந்துக்குவேன். நம்ம பிரிஞ்சதுக்கு தான் தான் காரணம் நினைச்சு பிரேம்குமார் பலவந்தமா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அவரோட சந்தோஷத்துக்காக நடந்த கல்யாணத்துல ஒரு முடிவுக்கு வந்துதான் நான் கழுத்தறிட்டேன். ஆனா எந்த முடிவுல நீங்க காலி கட்டினீங்கன்னு எனக்கு தெரியல. நடந்து நடந்து பூச்சல் வாட ஆரம்பிச்சுட்டா நாம எடுத்த முடிவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அது மட்டும் இல்ல, ஒரு ஆணோட உரிமையும் சுய கௌரவத்தையும் எழுந்துட்டதா நீங்க நினைச்சிட்டா நம்ம வாழ்க்கை நரகமாயிடும். வேண்டாம் ரங்கநாத, தர்ம சங்கடமான சூழ்நிலையில நாம வாழ்க்கைய ஆரம்பிக்கிறத விட காதலியாவே பிரிச்சு மனக்குறை இல்லாத மனைவியா அத்தனை ஜென்மத்திலையும் பிறக்க துடிக்கிற உங்க காதலி கங்கா. கங்கா, 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 காதலர்கள் கதை அல்ல, காதலின் கதை. காதலுக்கு ஜாதி மதம் அந்தஸ்து இவைகள்தான் எதிரிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து பார்க்கும் போதுதான் வேறு பிரச்சனைகளும் புரிகிறது. காதலிக்க துடிப்பவர்கள் இதை உணராதவரை எந்த காதலும் கரை போய் சேர்வதில்லை.